அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பதிவில் இன்றைய விசேஷம் பற்றி நான் தங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இன்று சுக்லபட்ச தசமி திதி, மாலை 5:16 வரை. பின்னர் மாலை 5:16 மேல் சுக்லபக்ஷ ஏகாதசி திதி, விஷ்ணு பகவானுக்கு மிகவும் உகந்த திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 10:58 வரை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். பின்னர் 10:58 மேல் திருவாதிரை நட்சத்திரம். ஏகாதசி திதியினை பற்றி நான் என்னுடைய முந்தைய பதிவுகளில் தங்களுக்கு கூறியிருக்கின்றேன். விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த அற்புதமான திதி என்று கூறியிருக்கின்றேன். விஷ்ணு பகவானை நாம் எவ்வாறு வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம். குறிப்பாக நாம் விஷ்ணு பகவானை துளசியால் அர்ச்சனை செய்து, துளசி தீர்த்தத்தை படைத்து வழிபாடு செய்வது மிகுந்த அற்புதமான புனிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. ஏனென்றால் விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிரியமான பொருள் என்றால் துளசி. துளசியின் புனிதம் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. துளசி என்பது ஒரு புனிதமான செடி என்று நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த துளசி, இந்த செடிக்கு முன்னால் துளசியின் வரலாறு என்ன என்பது நம்மில் சிலருக்கு தெரிந்திருக்கும், நம்மில் பலருக்கு தெரியும் வாய்ப்பு இருக்காமல் இருந்திருக்கும். இந்த துளசியானவள் இந்த தாவரமாக, துளசி தாவரமாக உருவாகுவதற்கு முன்பு துளசி என்பவள் ஒரு அரசனின் மகள், மகரத்வஜன் என்ற ஒரு அரசனின் மகள்தான் துளசி. இந்த துளசியின் இயற்பெயர் என்னவென்றால் பிருந்தா. இந்த விருந்தாவிற்கு துளசி என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்றால், துளசி என்பதற்கு ஈடு இணையற்ற அழகி. இந்த துளசியானவள் அந்த விருந்தாவானவள் அழகிலே ஒப்பிட முடியாத அளவிற்கு ஒரு அப்படி ஒரு அழகியாக இருந்திருக்கின்றாள் மகரத்வஜனின் மகள் விருந்தா. ஆதலால் துளசி என்ற பெயர் வந்தது. ஒரு முறை இந்திரனானவன் சிவபெருமானை காண்பதற்காக கைலாயத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு சிவபெருமானை காணவில்லை. இந்திரன் அங்குமெங்கும் அலைந்திருக்கிறார், சிவபெருமானை காண வந்தோம், சிவனை காணவில்லையே என்று. அப்பொழுது ஒரு முனிவர் தவத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். முனிவரிடம் சென்று கேட்கிறார், முனிவரே, நான் சிவனை காண வந்திருக்கின்றேன், சிவனை பார்த்தீர்களா, சிவன் எங்கு இருக்கின்றார் என்று கேட்கிறார். முனிவர் மிகுந்த தவத்தில் இருக்கின்றார். முனிவர் பதில் ஏதும் கூறவில்லை. இந்திரனுக்கு கோபம் வந்துவிட்டது. இந்திரன் தன் கையில் எப்பொழுதும் வஜ்ராயுதத்துடன் இருப்பார். பல முறை கேட்டிருக்கிறார் முனிவரிடம், முனிவரே, சிவபெருமானை பார்த்தீர்களா, எங்கு இருக்கிறார் என்று. முனிவர் ஆழ்ந்த தவத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார், பதில் கூறவில்லை. உடனே இந்திரன் தன் கையில் இருக்கும் வஜ்ராயுதத்தினால் முனிவரின் தலையில் ஓங்கி அடித்திருக்கின்றார், கோபம் பொறுக்க முடியாமல். உடனே முனிவரின் தலையிலிருந்து அக்னியானது வெளிப்பட்டு விட்டது. அக்னி என்றால் மிகுந்த அக்னி தலையிலிருந்து வெளிப்பட்டு விட்டது. இந்திரன் பயந்து போய், இந்திரனுடைய குரு யார் என்றால் வியாழ பகவான். இந்திரன் தன்னுடைய குருவான வியாழ பகவானை அழைக்கிறார். ஸோ வியாழ பகவான் தன்னுடைய சிஷ்யருக்கு உதவ அங்கு வருகிறார். இந்திரன் நடந்தவற்றை கூறுகிறார்.
நான் சிவபெருமானை தேடி வந்தேன், காணவில்லை. தவத்தில் இருந்த முனிவரிடம் கேட்டேன், அவர் பதில் கூறாமல் தவத்தில் இருந்தார். நான் கோபம் பொறுக்க முடியாமல் அவருடைய தலையில் என்னுடைய வஜ்ராயுதத்தினால் தாக்கிவிட்டேன். அக்னி வெளிப்பட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது என்று உடனே தன் இந்திரனின் குருவான வியாழ பகவான் இந்திரனை நோக்கி கூறுகிறார், ஆஹா, நீ தேடி வந்த சிவபெருமான் தான் இந்த தவக்கோலத்தில் அமர்ந்திருப்பவர். அது தெரியாமல் அவரை நீ வஜ்ராயுதத்தால் தாக்கிவிட்டாயே. அவருடைய தலையிலிருந்து இப்பொழுது யோகாக்கினி வெளிப்பட்டு விட்டது. உனக்காக நான் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று தன்னுடைய சிஷ்யருக்காக வியாழ பகவான் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்கிறார். சிவபெருமான், நான் மன்னித்து விடுகிறேன் இந்திரனை, ஆனால் என்னுடைய தலையிலிருந்து வெளிப்பட்ட இந்த யோகாக்கினி வெளிப்பட்டதுதான், அதனை என்னால் திரும்ப வாங்க முடியாது என்று கூறிவிட்டார். அந்த யோகாக்கினியானது ஒரு சமுத்திரத்திலே விழுகிறது. அந்த யோகாக்கினியை இந்த ஜலமானது தாங்கி பிடித்ததனால், தாங்கி ஏந்தியதனால் ஜலந்தரன் என்ற ஒரு அரக்கன் உருவாகிவிட்டான். அந்த ஜலந்தரனானவன் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து சிவபெருமானிடமிருந்து தன்னை சிவனால் மட்டுமே தனக்கு மரணம் வர வேண்டும், வேறு ஒருவராலும் மரணம் வரக்கூடாது என்ற ஒரு வரத்தை வாங்கி கொண்டான். வரம் வாங்கிய பின்னர் வரம் வாங்கிய கர்வத்தினால் அனைவரையும் துன்புறுத்த ஆரம்பித்து விட்டான். மறுபடியும் தேவர்கள் சிவனை நோக்கி சென்று, சிவபெருமானே, நீங்கள் கொடுத்த வரத்தினால் ஜலந்தரன் மிகுந்த கர்வத்துடன் அனைவரையும் துன்புறுத்தி கொண்டிருக்கின்றான். இதற்கு நீங்களே முடிவு கட்ட வேண்டும். ஜலந்தரனை நீங்கள்தான் கொல்ல வேண்டும் என்று கூறுகின்றனர். அப்பொழுது இந்த ஜலந்தரனானவன் விருந்தாவை பார்க்கின்றான். விருந்தா மிகுந்த அழகி. அவளை விருந்தாவின் தந்தையின் அனுமதியுடன் மனம் புரிந்து கொள்கின்றான். விருந்தா மிகுந்த அழகி. இப்பொழுது ஜலந்தரன் விருந்தாவை மனம் புரிந்து கொண்டான். அவள் ஏகபத்தினியாக கணவனுக்கு அப்படி ஒரு பணிவிடைகளை செய்கின்றாள். கணவருக்கு பணிவிடைகள் செய்த போது மீதி நேரத்தில் அவள் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தை. அதனால் விஷ்ணுவை சதா சர்வகாலமும் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றாள். இப்படி இருக்கும் பொழுது சிவபெருமான் தன்னிடம் அடைக்கலம் தேடி வந்த தேவர்களை நோக்கி கூறுகிறார், ஜலந்தரனை என்னால் கொல்ல முடியாது. ஜலந்தரன் விருந்தாவை மனம் புரிந்து கொண்டான். விருந்தா மிகுந்த விஷ்ணு பக்தை. அவள் சதா சர்வகாலமும் விஷ்ணுவின் நாமத்தை கூறிக்கொண்டிருக்கின்றாள், விஷ்ணுவை துதித்து கொண்டிருக்கின்றாள். ஆதலால் ஜலந்தரனை என்னால் கொல்ல முடியாது, நீங்கள் விஷ்ணுவிடம் சென்று இதற்கு வழி கேளுங்கள் என்று கூறுகிறார். தேவர்கள் அனைவரும் விஷ்ணுவை நோக்கி செல்கின்றனர். அப்பொழுது விஷ்ணு பகவான் கூறுகிறார், ஓகே, சிவபெருமானை ஜலந்தரனை கொள்வதற்காக ஏற்பாடு செய்கிறார். அந்த நேரத்தில் ஜலந்தரனின் மனைவி விருந்தா பூஜை, விஷ்ணு பூஜை செய்து கொண்டிருக்கின்றாள். அங்கே விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கும் ஜலந்தரனுக்கும் சண்டை நடக்கின்றது. இங்கே ஜலந்தரனின் மனைவி விஷ்ணுவை துதித்து கொண்டிருக்கின்றாள் தன்னுடைய கணவன் ஜலந்தரனின் வெற்றிக்காக. அப்பொழுது விஷ்ணு பகவானவர் திடீரென்று ஜலந்தரனின் உருவத்திலே விருந்தாவின் முன்னர் தோன்றுகின்றார். ஏனென்றால் விருந்தாவின் அந்த விஷ்ணு பூஜையை தடுப்பதற்காக ஜலந்தரனாக தோன்றுகின்றார். உடனே விருந்தா, ஆஹா, வந்துவிட்டீர்களா என்று விருந்தா கேட்கிறாள். ஜலந்தரன் கூறுகிற விஷ்ணு பகவான்
ஜலந்தரனாக மாறி நிற்கும் விஷ்ணு பகவான் கூறுகிறார், நான் போரிலே வென்றுவிட்டேன், இனி எனக்கு மரணம் நேராது, நீ கவலைப்பட வேண்டாம், பூஜையை நிறுத்து என்று கூறுகின்றான். உடனே மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன்னுடைய கணவனுக்கு மரணம் நேராது என்று மிகுந்த சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பூஜையை முடித்து கொள்கின்றாள். ஜலந்தரனுடன் பேசி கொண்டிருக்கின்றாள். அந்த சமயத்தில் சிவபெருமான் ஜலந்தரனை கொன்றுவிட்டார். ஏனென்றால் இங்கு இவள் செய்த அந்த விஷ்ணு பூஜை தடைபட்டு விட்டது. பூஜை நின்ற காரணத்தில் அதை பயன்படுத்தி சிவபெருமான் ஜலந்தரனை கொன்றுவிட்டார். அந்த செய்தியை கூறுவதற்காக விருந்தாவிடம் ஜலந்தரனின் பணியால் ஒருவன் வருகின்றான். வந்தவன் விருந்தா முன்னர் ஒரு ஜலந்தரன் நின்று கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைகின்றான். யார் உங்களுடைய கணவன்? யார் உண்மையான ஜலந்தரன்? இங்கு ஒரு ஜலந்தரன் இருக்கிறார், அங்கு ஒரு ஜலந்தரன் இறந்து விட்டார் என்று கூறுகின்றான். விருந்தா ஒன்றும் செய்வதறியாமல் பார்த்து கொண்டிருக்கின்றாள். அப்பொழுது ஜலந்தரனாக மாறி நிற்கும் விஷ்ணு பகவான் விஷ்ணு ஸ்வரூபமாக விருந்தாவிற்கு காட்சியளிக்கின்றார். விருந்தா விஷ்ணு பகவானின் திருவடிகளை பற்றி கொண்டு, ஆஹா, நான் தங்களை அல்லவா என்னுடைய கணவனின் ஆயுளுக்காகவும் வெற்றிக்காகவும் வேண்டிக் கொண்டிருந்தேன், இப்படி நீங்கள் என்னை ஏமாற்றிவிட்டீர்களே, இப்பொழுது என்னுடைய மாங்கல்யமானது பறிப்போய்விட்டதே, என்னுடைய கணவன் இறந்து விட்டாரே, ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று மிகுந்த விஷ்ணு பக்தையான விருந்தா கதறுகின்றாள். விஷ்ணுவின் காலடியை பிடித்து கொண்டு கதறி, கணவன் இறந்த பின்னர் நான் உயிருடன் இருக்க விரும்பவில்லை என்று அக்னியிலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கின்றாள். அப்பொழுது விஷ்ணு பகவான் கூறுகிறார் விருந்தாவிடம், விருந்தா, மிகுந்த விஷ்ணு பக்தையான நீ இப்பிறவி முடித்து நீ மறுபிறவி எடுக்கும் பொழுது எனக்கு மிகவும் உகந்த பத்தினியாக நீ விளங்குவாய் என்று ஒரு வரம் அளித்திருக்கின்றார் விஷ்ணு பகவான் விருந்தாவிற்கு. விருந்தா கண்ணீருடன் அக்னியிலே உயிரை மாய்த்துக் கொள்கின்றார். விருந்தா அந்த சாம்பலிலிருந்து, அந்த விருந்தா இருந்த அக்னியிலே தன்னுடைய உடலை மாய்த்து கொண்ட அந்த சாம்பலிலிருந்து தோன்றிய புனிதமான செடிதான் துளசி தாவரம். அதனை விஷ்ணு பகவானவர் தேவதையாக உருவாக்குகின்றார். தேவதையாக உருப்பெற்று விஷ்ணுவின் முன்னர் துளசியானவள் நிற்கின்றாள். விஷ்ணு பகவான் கூறுகிறார், எனக்கு மிகவும் உகந்த பத்தினியாக நீ விளங்குவாய், எந்த ஒரு பூஜை விரத காலங்களிலும் நீ சதா சர்வகாலமும் என்னுடனேயே இருப்பாய் என்று துளசிக்கு வரம் அளிக்கிறார். அதனால் தான் துளசியானது அப்படிப்பட்ட ஒரு புனிதம் வாய்ந்தது, எப்பொழுதும் விஷ்ணுவின் திருப்பாதங்களிலேயே இருக்கும். மகாலட்சுமி தாயாரை பார்த்து பொறாமைப்படுவாராம், சதா சர்வகாலமும் நாராயணனுடனேயே இருக்கின்றாளே துளசி என்று மகாலட்சுமி தாயாருக்கே பொறாமையாம் துளசியின் மேலே. அப்படி ஒரு புனிதம் வாய்ந்ததுதான், ஏனென்றால் துளசியானது ஒரு தேவதை. இதுதான் துளசியின் வரலாறு. அப்படிப்பட்ட விஷ்ணுவிற்கு உகந்த துளசியால், துளசி இலைகளால் நாம் ஏகாதசி திதி அன்று விஷ்ணுவிற்கு அர்ச்சனை செய்வதனால் அளவற்ற பலன்களை நம்மால் பெற இயலும். அதனால் இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் இறையடியார்கள் அனைவரும் ஆனால் இந்த துளசியை நாம்
அனைத்து காலங்களிலும் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. அந்த துளசி செடியிலிருந்து துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. ஏகாதசி, அதுவும் குறிப்பாக ஏகாதசி துவாதசி திதிகளில் துளசி இலையை செடியிலிருந்து பறிக்கக்கூடாது. நாம் அதற்கு அந்த ஏகாதசி திதிக்கு முன்னதாகவே சூரியன் இருக்கும் நேரத்தில் இலைகளை பறித்து கொள்ள வேண்டும். அந்த ஏகாதசி திதியில் செடியிலிருந்து துளசி செடிகளை பிடுங்கவோ பறிக்கவோ கூடாது. துளசி இலைகளை பறிப்பதற்கு முன்னால் மற்ற திதிகளில் மற்ற நேரங்களில் சூரியன் இருக்கும் பொழுது துளசி இலைகளை பறிக்கும் பொழுது நாம் துளசி செடியிடம் அனுமதி பெற்று அதற்கு நன்றி கூறிதான் பறிக்க வேண்டும். ஆதலால் இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் இறையடியார்கள் அனைவரும் இந்த ஏகாதசி திதியில் விஷ்ணு பகவானிடம் சரணாகதி அடைந்து விஷ்ணுவிற்கு துளசி இலைகளை சமர்ப்பணம் செய்து அற்புதமான அதி உன்னதமான பலன்களை பெற்று வாழ்வில் அத்துணை வளங்களையும் நலங்களையும் பெற்று நீடூழி வாழ்க என்று அடியேன் விரும்புகின்றேன். மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் விரைவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.